இன்றைய ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்திகளை காண்போம். துபாயிலிருந்து புறப்படும் அனைத்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்த சில மணி நேரங்களில் செப்டம்பர் 19 முதல் முன் அறிவித்த அட்டவணையின்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இயக்கப்படும் என அதன் ட்விட்டர் கணக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் ஜெய்ப்பூரிலிருந்து COVID-19 பாதிக்கப்பட்ட 2 பயணிகளை துபாய் செல்வதற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் அனுமதித்ததாகவும், அவர்கள் துபாய் சர்வதேச விமான நிலையங்களை வந்ததால் செப்டம்பர் 18 முதல் 15 நாட்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்திற்கு துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு நுழைவதற்கு துபாயில் DGCA தடை விதித்துள்ளது. துபாயிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டதால் துபாயிலிருந்து பயணிக்க இருந்த பயணிகள் ஷார்ஜாவின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு எதிர்வரும் தேதிகளில் மறுபதிவு செய்து கொள்ள வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து இயக்கவிருந்த மொத்தம் 5 விமானங்கள் வெள்ளிக்கிழமை ஷார்ஜாவின் சர்வதேச விமான நிலையத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. 2 விமானங்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும், காலிகட் விமானம் 10:30 மணிக்கு பதிலாக 11:15 மணிக்கு புறப்பட்டது என்றும், கண்ணூர் விமானம் 11:55 மணிக்கு புறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை விமானங்கள் ஷார்ஜாவிலிருந்து இயக்கப்பட்டன. நாளை முதல் அனைத்து விமானங்களும் கொடுக்கப்பட்ட அட்டவணையின்படி இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.